டாக்கனா கவனி டாக்கனா, எத்தனை செவ்வகங்கள் இந்த வரைபடத்தில் உள்ளன? ஹவு மெனி ரெக்டாங்கிள்ஸ் ஆர் தேர் இன் திஸ் ஃபிகர்? நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், என்னன்னு, இப்படி கொடுத்தாலே நம்பர்ஸ் போட்டுக்கணும். ஒரே மாதிரி ஷேப்பா இருந்தா நம்பர்ஸ் போட்டுக்கோங்க. அதே மாதிரி டிஃப்ரெண்டா இருந்தா ஆல்பபெட்ஸ் நம்பர்ஸ் ரெண்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்னு, அடுத்து என்னது? ரெண்டு. அடுத்து என்னது? மூணு. அடுத்தது நாலு. அடுத்தது அஞ்சு. அடுத்தது ஆறு. அடுத்தது ஏழு. அப்ப தனித்தனியா, புரியுதுங்களா? ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு. தனித்தனியா எத்தனை வந்திருக்குது? ஏழு செவ்வகங்கள் வந்திருக்குது. செவன் ரெக்டாங்கிள்ஸ் ஆர் தேர் செப்பரேட்டா. சரி, அடிக்கணும். அடுத்தது ரெண்டு ரெண்டா எடுக்கணும். அடுத்தது என்ன எடுக்கணும்? ரெண்டு ரெண்டா. இந்த ரெண்டு ரெண்டா எடுக்கிறது எப்படி எடுக்கணும் அப்படின்னா, வெர்டிகலா செங்குத்தா முறையிடு. அடுத்தது என்ன பண்ணு? ஹரிசாண்டலா கிடைமட்டமா எடு. இல்லாட்டி கிடைமட்டமா எடுத்துட்டு அதுக்கப்புறம் செங்குத்தா எடுக்கலாம். ஹரிசாண்டலா எடுத்துட்டு வெர்டிகலா எடுக்கலாம், வெர்டிகலா எடுத்துட்டு ஹரிசாண்டலா எடுக்கலாம். ஆனா ரெண்டு இதையும் நீ வந்து கவனிக்கணும். புரியுது அடிக்கணும். இப்ப பாருங்க, ஒன்னு பிளஸ் ஏழு எடுத்தோமா எடுக்கலையா? அதுக்கப்புறம் என்ன எடுக்கணும்? ஹரிசாண்டலா எடுக்கணும். புரியுதா? வெர்டிகலான செங்குத்தா. அடுத்த என்ன? ஹரிசாண்டலா கிடைமட்டமா எடுக்கணும். எத்தனை முதல் ரெண்டு ரெண்டா இருக்குதான்னு பாக்கணும். எது ரெண்டா இருக்குது? இங்க பாருங்க, ரெண்டு பிளஸ் மூணு இருக்கா? இது என்னது? ஹரிசாண்டல். ரைட்டா? செங்குத்து. இது கிடைமட்டம். என்னது? ரெண்டு பிளஸ் மூணு. கரெக்டா அடிக்கணும். அடுத்தது என்னது? இங்க எடுக்கக்கூடாது, ஆறு பிளஸ் நாலு வராது. ஏழு பிளஸ் அஞ்சு. அடுத்த என்ன அடிக்கணும்? ஏழு பிளஸ் அஞ்சு. இங்க எத்தனை இருக்குது? நாலு இருக்குது. இங்க எத்தனை இருக்குது? ரெண்டு இருக்குது. அப்ப மொத்தம் எத்தனை? ஆறு. இங்க போர், இங்க டூ. சோ போர் பிளஸ் டூ சிக்ஸ். நல்லா புரிஞ்சுதா? அதுக்கப்புறம் மூணு மூணா எடுக்கணும். த்ரீ த்ரீயா மூணு மூணு ஜாயின் பண்ண முடியுதான்னு பாக்கணும். இல்ல, அதுவும் அப்படிதான். ஹரிசாண்டலாவும் பாக்கணும், வெர்டிகலாவும் பாக்கணும், கிடைமட்டமாவும் பாக்கணும், செங்குத்தாவும் பாக்கணும். சரியா அடிக்கணும். இப்ப பாருங்க, உடனே ஒன் பிளஸ் டூ பிளஸ் த்ரீன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா கண்ணா, இங்க இடையில கோடு இல்ல. நல்லா புரிஞ்சுக்கிட்டியா? இங்க என்ன இல்ல? கோடு இல்ல. நல்லா தெரிஞ்சுக்கோ. அப்ப வேற எங்க மிஸ் நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத பாருங்க. சரியா? எங்க நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, நல்ல கவனி. ஹரிசாண்டலா எடுக்கிறதுனால இதை எடுக்கலாமா? ரைட்டா? ஹரிசாண்டலா எடுக்கிறதுனால எதை எடுக்கலாம்? இப்படி, ரைட்டுங்களா? இல்ல வெர்டிகல்னு வச்சுக்கிட்டீங்களா? இது வந்து ஹரிசாண்டலா வச்சுக்கிறேன். என்னது? ஆறு பிளஸ் அஞ்சு பிளஸ் நாலு. ஆறு பிளஸ் அஞ்சு பிளஸ் நாலு. சரியா அடிக்கணும். அதுக்கப்புறம் வெர்டிகலா எடுக்கிற, வெர்டிகலா எடுக்கிற, புரியுதா? செங்குத்தா எடுக்கிற. என்னது? ரெண்டு பிளஸ் ஆறு பிளஸ் அஞ்சு. புரிஞ்சுட்டீங்களா? அதுக்கப்புறம் பாருங்க, இங்க ஒண்ணு வரும் பாருங்க, ஒன்னு பிளஸ் ரெண்டு பிளஸ் ஆறு. புரியுதுங்களா? இது என்னது? ஒன்னு பிளஸ் ரெண்டு பிளஸ் ஆறு. இது ஹரிசாண்டல் வெர்டிகல் ரெண்டு கலந்து வருது இந்த இடத்துல. புரியுதுங்களா? இல்ல மிஸ், நான் இப்ப நல்லா புரியுது அடிக்கணும். இந்த இடத்துல இது வந்து வெர்டிகலா வருது, ரைட்டுங்களா? இதுவும் அப்படிதான், ஹரிசாண்டல் அப்படின்றதுதான் கொஞ்சம் பரவாயில்லாமே. இதுவும் கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ஹரிசாண்டல்ல கூட வச்சுக்கலாம். ஒன்னு பிளஸ் ரெண்டு பிளஸ் ஆறு, ரைட்டுங்களா? என்ன வச்சுக்கலாம்? ஒன்னு பிளஸ் ரெண்டு பிளஸ் ஆறு. ஹரிசாண்டல் வெர்டிகல்ன்றதும் புரியறதுக்காக சொல்லக்கூடியது. நமக்கு வேணுங்கிறது இந்த கவுண்டிங். ஒன்னு ஒன்னா எடுத்துட்டோம், ரெண்டு ரெண்டா எடுத்துரும், சிங்கிள் சிங்கிளா எடுத்துரும், டபுள் டபுளா எடுத்துரும், அடுத்த ட்ரிபிள். இதுல எத்தனை வருது? மூணு. புரியுதுங்களா? த்ரீ. அதுக்கப்புறம் பாருங்க, நாலுன்றது பாசிபிலிட்டி இருக்கா? ஒன்னு பிளஸ் ரெண்டு பிளஸ் மூணு பிளஸ் ஆறு. இல்ல, நாலு வந்து பாசிபிலிட்டியே இல்ல. அடுத்தது அஞ்சுக்கு போலாமா? அஞ்சு எடுத்தா என்னென்ன எடுக்கலாம் சொல்லுங்க பாக்கலாம். ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு. அப்ப இப்படிதானே வருது, ரைட்டா கண்ணு? இப்படி வருதா வரலையா? நீ அதை ஹரிசாண்டல் வெர்டிகல் எப்படி வேணுமோ உன் கன்வீனியன்ட்டுக்கு வச்சுக்கோ. நான் என் கன்வீனியன்ட்டுக்கு சொல்றேன்,
என்னது 2 plus 3 plus 4 plus 5 plus 6 ரைட்டா நான் வெர்டிகல் னு வச்சிட்டேன் ரைட்டா அதுக்கு அப்புறம் எத்தனை எடுத்த 5 எடுத்தனா அடுத்து பாருங்க இங்க வருது பாருங்க ஆக்சுவலா ஃபர்ஸ்டே இத எடுத்திருந்திருக்கலாம் என்னது 1 plus 2 plus 6 plus 7 plus 5 ரெண்டுமே என்ன வச்சிட்டேன் நான் வெர்டிகலா வச்சிட்டேன் சரியா அப்ப இதுல எத்தனை வருது 2 அதுக்கு அப்புறம் எல்லாத்தையும் சேர்த்து எடுக்கலாமா 1 plus 2 plus 3 plus 4 plus 5 plus 6 plus 7 1 சரியாடா கண்ணா இப்ப இத ஆட் பண்ணிக்கலாமா 7 ஐயும் 3 ஐயும் கூட்டினா 10 10 ஐயும் 6 ஐயும் கூட்டினா 16 16 ஐயும் 7 ஐயும் கூட்டினா 2 ஐயும் கூட்டினா 18 18 ஐயும் 1 ஐயும் கூட்டினா 19 7 plus 3 10 10 plus 6 16 புரியுதுங்களா 16 plus 2 18 புரியுதுங்களா ரைட்டா அதுக்கு அப்புறம் என்னது 18 plus 1 19 புரிஞ்சது அடிக்கணும் 10 plus வரிசையா போட்டுக்கலாம் 7 plus 6 plus 3 plus 2 plus 1 7 plus 3 10 10 plus 6 16 16 plus 2 18 18 plus 1 19 புரிஞ்சதா புரியலையா சரி மிஸ் இப்படி நம்பர் செஞ்சிட்டோம் அதான் சொன்னேன் எப்பவுமே ஒரு மெத்தேடுன்றதை விட காம்படிட்டிவ் எக்ஸாம் போட்டி தேர்வுகளுக்கெல்லாம் ஒரு ரெண்டு மெத்தேடுன்றது கொஞ்சம் பரவாயில்லாமையா இருக்கும் நான் செம்மையா அப்படிதான் சொல்லி தருவேன் அதனால இதை எப்படின்னு பார்க்கலாம் இப்ப சிங்கிளா வைக்கலாம் என்னடி வைக்கலாம் சிங்கிளா வைக்கலாம் தனித்தனி ரெக்டாங்கிளா செப்பரேட் ரெக்டாங்கிள்ஸ் இங்க பாருங்க ஒன்னா கரெக்டா கரெக்ட் இல்லையா அடுத்தது ரெண்டு கொஞ்சம் சின்ன பிள்ளைங்கன்றதுனால பொறுமையா சொல்லி தரேன் ரைட்டா ரெண்டு அடுத்து என்னது மூணு அடுத்து என்னது மூணு அடுத்து என்னது நாலு ரைட்டா அடுத்து என்னது அஞ்சு அடுத்து என்னது ஆறு அடுத்து என்னது ஏழு சரியாடி கண்ணா ரைட்டா ரைட் இல்லையா இங்க ஏழுன்னு வந்துச்சா வந்துச்சா வரலையா புரிஞ்சுதா புரியலையா ஏழு வந்துருச்சா இப்ப இப்ப தனித்தனியா போட்டு பார்த்துட்டோம் என்ன பண்ணிட்டோம் தனித்தனியா போட்டு பார்த்தோம் ரைட்டா அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்ப பாருங்க ரெண்டு ரெண்டா போடணும் இப்ப நான் வெர்டிக்கலா எடுக்கிறேன் 1 plus 7 வந்துருச்சா வந்துருச்சா வரலையா அதுக்கப்புறம் என்ன எடுக்கிற 2 plus 4 என்ன எடுக்கலாம் 2 plus 4 அதுக்கப்புறம் என்ன எடுக்கலாம் 2 plus 6 சாரி ஒரு நிமிஷம் அடுத்தது என்ன எடுக்கணும் 2 plus 6 எடுத்துட்டோமா அடுத்தது எதை எடுக்கணும் 6 plus 5 எதிரி கண்ண எடுக்கணும் 6 plus 5 சரியாடா கண்ணா அதுக்கப்புறம் என்ன எடுக்கணும் 3 plus 4 என்ன எடுக்கணும் 3 plus 4 ரைட்டா அதுக்கப்புறம் என்ன எடுக்கணும் 2 plus 3 இங்க பாருங்க 2 plus 3 அதனால இது வெர்டிக்கல் ஹரிசாண்டல்ன்றது இல்ல நம்ம போடுறதுதான் இப்ப இதுல ரைட்டுங்களா நான் வந்து எனக்கு புரியறதுக்காக அப்படி எடுத்துக்கிட்டேன் உங்களுக்கு எப்படி வேணுமோ எடுத்துக்கோ நான் வந்து இப்ப இந்த டைரக்ஷன் வச்சுக்கிட்டேன் ரைட்டுங்களா இல்ல மிஸ் ஹரிசாண்டல்னு வச்சே நான் கண்டுபிடிச்சிருவேனாலும் கண்டுபிடி அதுக்கப்புறம் என்ன எடுக்கணும் 7 plus 5 வந்துருச்சா அடிக்கணும் வந்துருச்சா வரலையா 1 2 3 4 அஞ்சு ஆறு ரைட்டா ரைட் இல்லையா ஆறு வந்துச்சா அதுக்கு அடுத்தது என்ன எடுக்கணும் 3 முனா எடுக்கணும் 3 முனா எடுக்கும்போது எப்படி எடுக்கலாம் அப்படி நான் சொன்னேன் இந்த 1 2 3 எடுத்துடாதீங்க ரைட்டா அதனால ஃபர்ஸ்ட் எதை எடுத்துக்கிறேன்னா வெர்டிக்கல்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன் இப்ப 2 பிளஸ் 6 பிளஸ் 5 வந்துருச்சு அடிக்கணும் அதுக்கப்புறம் என்ன எடுத்துக்கிறேன் இந்த பாருங்க இங்க 6 பிளஸ் 5 பிளஸ் 4 கரெக்டா அடிக்கணும் கரெக்டா கரெக்ட் இல்லையா அதுக்கப்புறம் என்னது 1 பிளஸ் 2 பிளஸ் 6 வந்துருச்சா இப்ப பாரு 1 2 3 வந்துருச்சா வரலையா அதுக்கப்புறம் 5 5 எடுக்கணும் அடுத்தது எதிரி கண்ண எடுக்கணும் 5 5 எடுக்கணும் இந்த பாருங்க 2 பிளஸ் 3 பிளஸ் 4 பிளஸ் 5 பிளஸ் 6 வந்துருச்சா வரலையா அதுக்கப்புறம் இந்த பாரு 1 பிளஸ் 2 பிளஸ் 6 பிளஸ் 7 பிளஸ் 5 வந்துருச்சு அடிக்கணும் 2
ஒன்னு ரெண்டு வந்துருச்சா. அதுக்கப்புறம் எல்லாம் சேர்த்து ஒன்னு பிளஸ் ரெண்டு பிளஸ் மூணு பிளஸ் நாலு பிளஸ் அஞ்சு பிளஸ் ஆறு பிளஸ் ஏழு. கரெக்டா? இப்போ கரெக்டா வந்துச்சா? வந்துச்சா வரலையா? ஏழு. அடுத்தது என்ன வந்துச்சு நமக்கு? ஆறு. அதுக்கப்புறம் என்ன வந்துச்சு? மூணு. அதுக்கப்புறம் என்ன வந்துச்சு? ரெண்டு. அதுக்கப்புறம் என்ன வந்துச்சு? ஒன்று. டோட்டலாக எத்தனை வந்துச்சு? பத்தொம்போது. நைன்டீன். செவன் பிளஸ் சிக்ஸ் பிளஸ் த்ரீ பிளஸ் டூ பிளஸ் ஒன். சரியாடா கண்ணா? புரிஞ்சுது அடி கண்ணுங்களா? அதனால கொஞ்சம் பொறுமையாக, நான் சொல்லலை, இது வந்து செவன்த் எயித்து பிள்ளைங்களுக்கு சொல்லித்தர்றது, அதனால அந்த பிள்ளைகளுக்கு கொஞ்சம் புரியணும்னு தான் மிஸ் ரொம்ப பொறுமையா சொல்லித்தர. ஆனா நீ இவ்வளோ பொறுமையாலாம் செய்யணுன்ற அவசியம் இல்லை. கொஞ்சம் நான் இன்னொன்னு இந்த கம்ப்யூட்டர் செய்யறதுனால கொஞ்சம் இழுக்கிறதெல்லாம் பொறுமையா எடுத்துட்டு இருக்கேன். நீங்க பரிச்சாலன்னா அப்படி டக் 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 டக்குன்னு போட்டு பாத்துக்கலாம். ஸோ இப்ப இந்த நம்பர்ஸை போட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த ஹரிசாண்டல் வெர்டிகல்னு வச்சு ரொம்ப மைண்டை கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். அது வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் சொல்றேன். இல்ல மிஸ் எனக்கு அந்த சேர்த்து எழுதும் போது கரெக்டா கண்டுபிடிச்சிருவேன்னா அப்படியே செஞ்சுக்கோங்க. சரியாடா கண்ணா? புரியுதாடா கண்ணுங்களா?